ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுக்கு நான் என்ன பார்க்க போகிறேன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்னிங் வந்து அவலுப் மாசையிலான இருக்கேன், அதாங்க பார்க்க போகிறோம். அது முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் விதிக்குள்ளே போயிடலாம். டீச்சர் பேருந்துக்குள்ள செய்யணும். அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு, சார் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அவர் ஏந்தார்னா பசி ஏற்றுக்கும். அதுக்குள்ளே நம்ம செஞ்சிடணும். அவருக்கு வந்து இட்லி இல்லை தோசை தாங்க சாம்பார் வைக்க போகிறேன். நான் இதுக்கு வந்து நான் ஒரு 4 பச்சை மிளகாய் அப்புறம் வந்து 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாவை நீளமாக தான் கட் பண்ணியிருக்கேன், ஏன்னா உப்புமாவுக்கு நம்ம நீளமாக தான் போடுவோம் இல்லைங்களா, அதனால் நான் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். இது வந்து காரம் அவ்வளோ இல்லை, அதனால் நான் நிறையவே போட்டிருக்கேன். உங்கள் மிளகா எப்படி காரமாக இல்லையான்னு பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஆனியன் வந்து 2 சேர்த்துருக்கேன். நான் வந்து 1 கப்பு ஃபுல்லாக அவல் எடுத்திருக்கேன், அதுக்கு வந்து 2 ஆனியன் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நான் வந்து பொடியாக தான் கட் பண்ண போகிறேன். சில பேர் உப்புமாவுக்கு வந்து நீங்கள் நீளமாக கட் பண்ணுவீங்க, ஆனால் நான் பொடியாக தான் அரைஞ்சிக்க போகிறேன். இது கூட வந்து கேரட்டும் போடலாம், ஆனால் நான் இன்றைக்கி கேரட்லாம் எதுவும் சேர்க்கலை, வெறும் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு தாளிக்க தான் போகிறேன். கேரட், பச்சை பட்டாணி, அப்புறம் உங்களுக்கு என்னென்ன காய் பிடிக்குமோ அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஃபஸ்ட்டு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து உப்புமா இந்த மாதிரி ஐட்டம்லாம் போடணும் போது கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்புலாம் பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு நான் அப்போ எண்ணெயிலே தான் எப்பவுமே பூண்டு போட்டுருவேன், ஏன்னா அப்போ தான் ஃப்ளேவர் வந்து நல்லா எண்ணெயில் வந்து அப்சர்வ் ஆகிட்டு அந்த டேஸ்ட் வந்து நல்லா அந்த ஃபுட்டுக்கு கொடுக்கும். ஸோ வந்து நான் எண்ணெயிலேயே போட்டுருவேன், குழம்புக்காகட்டும் எதுக்காகட்டும். அப்புறம் பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம அவல் வந்து ஊற வச்சிடலாம். இதுமாரி அவல் வந்து திக்காக இருக்க அவல் தாங்க வாங்கணும். அந்த சின்ன சின்ன பேக்கெட்டில் வருது இல்லைங்களா மெலிசா, அந்த அவல் வாங்கினீங்கன்னா சீக்கிரமாக ஊறிட்டு சொகசுதன் ஆகிடும். அதனால் இதுமாதிரி திக்காக இருக்க அவல் தான் வாங்கணும். காமிக்கிறேன் இந்த மாதிரி திக்காக இருந்தால் தான் வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பிழிஞ்சு போகிறதுக்குள்ளேயும் நல்லா வந்து ஊறாமல் உதிரி உதிரியாக வரும் உப்புமா, இல்லைன்னா அது ஒரு மாதிரி குழஞ்சி போன மாதிரி ஆகிடும். இப்போ வந்து நம்ம இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு அப்புறமா வந்து நம்ம வந்து பிழிஞ்சு போட்டுக்கலாம். இது உப்புமா மாதிரி தண்ணி ஊற்றிட்டு அதில் அவல் போடுற இதுலாம் கிடையாதுங்க. தண்ணியில் ஊற வச்சுட்டு அப்புறம் அப்படியே எடுத்து போட்டு கலர வேண்டியது தான் அவல் உப்புமாவுக்கு. இதில் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கிச்சடியில் நம்ம எப்படி மஞ்சத்தூள் ஆட் பண்ணி போடுறோமோ அதேமாதிரி தாங்க அவல் உப்புமாவுக்கு. இப்போ வந்து கறிவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ வந்து அவலை நல்லா நம்ம பிழிஞ்சிட்டு இதில் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒன்றுபட்டு வர மாதிரி ஒரு 5 நிமிஷம் போல் கலரி எடுத்துக்கலாம். அப்போ தாங்க உதிரி உதிரியே நல்லா வரும். இது இப்போ சூடாக தான் சாப்பிட்ணும் அவல் உப்புமா, அதுக்காக அப்படியே எடுத்துகிட்டு வந்து சாப்பிட கொஞ்சம் நேரம் இப்படி ஒரு 5 நிமிஷம் வச்சுடுங்க. இதுமாதிரி பண்ணிவிட்டு செட் பண்ணிட்டு 5 நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் வந்து சாப்பிட்லாம். இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளோட அவல் உப்புமா ரெடி ஆகிடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உப்புமாவும் ரெடி ஆகிடுச்சு, அப்புறம் பாப்பாவுக்கு வந்து சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. இந்த சாம்பார் வந்து நான் மத்தியானமும் வச்சுப்பேன். சாம்பார் கொதிக்குது, கிள்ளி போட்ட சாம்பார் தாங்க இறக்க வேண்டியதுதான்.
உனக்கு ஒரு இட்லி ஊற்றி தான் சரியாக போச்சு. நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சாச்சு. மதியானத்துக்கு வந்து சாதமும் முருங்கைக்காய் பொரியல் மட்டும் செஞ்சால் நம்மளோட லஞ்ச் முடிஞ்சாச்சு. ஏன்னா ரசம் இருக்குது, நேற்று நைட்டு தான் ரசம் வச்சேன். ஸோ ரசம் இருக்குது, இன்னும் தூங்கிட்டு இருக்கான். அவன் எப்போயும் வந்து வந்துடல, அதுக்குள்ள போய் நம்ம இட்லி ஊற்றி வச்சுட்டு வந்துடணும். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.